புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடரவில் தாலுகாவில் இன்று கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் பேரணியாக வந்து தாலுகா அலுவலகத்தில் மனு கொடுத்தார்கள். இதற்கு காரணம், 2017-18 காலங்களில் இன்சூரன்ஸ் முறையாக விநியோகிக்கவில்லை. கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட கிராமங்களுக்கு இன்சூரன்ஸ் தொகை வந்து ஏக்கருக்கு 5000 கூட கொடுக்கல, 2000-3000 அப்படி ரொம்ப குறைஞ்சபட்சமாக சொல்கிறாங்க, இன்னும் வந்து சேரல. ஆனால் ஒரு சில கிராமங்களில் 20000 அப்படிலாம் ஏறியிருக்கு. அந்த முரண்பாடுனால இன்னைக்கு 3வது வருஷமாக பஞ்சம் போனதுனால இன்னைக்கு மக்கள் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இன்னைக்கு பேரணியாக வந்தாங்க. தாலுகாட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம். இந்த மனுவில் வந்து உடனடியாக நல்ல ஒரு தீர்ப்பை வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்லணும், இந்த அரசு சொல்லணும். இல்லாட்டி மக்கள் இன்னமும் வந்து கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட பொதுமக்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் தயாராக இருக்காங்க. உடனடியாக நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி இந்த இன்சூரன்ஸ் செய்த மக்களுடைய இந்த கணக்கை சரி செய்து உடனடியாக முழு தொகையான 21000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இது மீண்டும் இன்றைக்கி பேரணியாக வந்து நீ மனு கொடுத்துருக்கோம். அடுத்த கட்டமாக உடனடியாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து இந்த 50 மேற்பட்ட கிராமங்களை வந்து ஆய்வு செய்து முறையான நிதி கொடுக்கலன்னா பயங்கரமான போராட்டம், அதாவது உள்ளிருப்பு போராட்டம், மறியல் போராட்டம் உட்பட அனைத்து போராட்டமும் நடத்த இந்த 50 மேற்பட்ட கிராமங்கள் தயாராக இருக்கும். 4 பிற்காவல், அதாவது ஆவுடரவில், மீமுசல், ஒன்பேத்தி, ஏம்பல் போன்ற 4 பிற்காவிலும் முறைகேடு நடந்திருக்கிறது. இது உடனடியாக அரசு கவனத்திற்காக இந்த பேரணி, இந்த மனு கொடுக்கும் போராட்டம், அடுத்த கட்டமாக குற்றவியல் போராட்டம், மறியல் போராட்டம் நடக்க இருக்கு. இப்படி தெரிவித்து ஆவுடையார்கோவில் தாலுகாவில் 4 வருவாய் கிராமங்கள் ரெவன்யூ பிற்காக்கள் இருக்குது. ஆவுடையார்கோவில், மீம்சல், பொன்பேத்தி, ஏம்பல், இதில் வந்து முரண்பாடாக இருக்குது. எல்லோரும் பயிர் காப்பீடு செஞ்சுருக்கோம், ஆனால் ஒரு சில கிராமங்களுக்கு முழு தொகையான 20000-22000 வந்திருக்கு. சில 50 மேற்பட்ட கிராமங்களுக்கு வெறும் 5000 தான் ஏக்கருக்கு, 5000 ரூபாய் தான் ஏறியிருக்கு. இதை கண்டித்து தான் இந்த மனு கொடுக்க வந்து தாலுகாட்ட மனு கொடுத்துருக்கோம். இது தொடர்ச்சியான போராட்டமாக திட்டமிட்டுருக்கோம். இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் இன்சூரன்ஸ் கம்பெனியை கூப்பிட்டு முறையாக அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் கிடைக்கணும், இல்லைன்னா தொடர் போராட்டத்தை நடத்தணும்னு இந்த மனு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் செவகபெருமாள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர். Some more.